கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:4 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி என்று வேறு வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் அநேக காரியங்களை ரொம்ப மகிமையாக நடத்துகிறார், ஞானமாக நடத்துகிறார், ஆச்சரியமாக நடத்துகிறார், அற்புதமாக நடத்துகிறார். எகிப்தியர் என்பவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வைத்திருந்தவர்கள், புறஜாதியார் என்று கூட நாம் சொல்லலாம். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகள் யாரிடத்திலே அடிமையாக இருந்தார்களோ, அடிமையாக்கப்பட்டவர்கள், வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அடிமையாய் வைத்திருந்தவர்கள் மெய்தேவனாகிய ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய அனாதி தீர்மானமாக இருந்தது என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. எனவேதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிற்பாடு முதல் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை செங்கடல் பிரச்சனை என்று வேதவசனம் சொல்கிறது. முன்னாலே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே எகிப்தினுடைய சேனைகள் திரண்டு வருகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வதறியாது திகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தினுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று வேதவசனம் சொல்கிறது பாருங்கள். ஆண்டவர் புறஜாதி மக்கள் மெய்தேவனாகிய ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவர் தம்மை மகிமைப்படுத்தவும் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையிலே சில தடைகள், சில இடையூறுகள், பாதை தெரியாத திண்டாட்டங்கள், செய்வதறியாத ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடிய நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வழிதெரியாதபடி எங்கே செல்வோம் என்கிற தடுமாற்றம், பின்னாலே ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மை குத்தி கொதறிடணும் என்று வீரத்தோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய எகிப்தியர்கள், முன்னாலேயும் போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தான் தேவன் அப்படிங்கிறத எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள். என கண்பானவர்களே, நெருக்கங்கள் வருகிறதா? புறஜாதியாரால் உங்களுக்கு போராட்டங்கள் வருகிறதா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். மெய் தேவன் யார் என்பதை புறஜாதியார்கள் கண்டுகொள்ளக்கூடிய அளவில் ஆச்சரியமான காரியங்களை நடத்துவார். அப்படி இப்படி மகிமையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.